பெரிய வைரலா பாருங்கள் இடம் நம்முடைய ஆட்சியில வந்து இலவச பெயர்கள் பெண்களுக்கு இப்படி எட்டி ஒதைச்சிட்டான்னு நமக்கு எதிரிகள் அரசியல் பிரச்சாரம் பண்ணாங்க. அம்மா நான் இந்த மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர், இவங்க இந்த மாவட்டத்தோட டிஆர்ஓ வருவாய் அதிகாரி, இவங்க தாசில்தார், இவரு இந்த பஸ்ஸோட டெப்போ மேனேஜர், இவரு அந்த பஸ்ஸை ஓட்டின டிரைவர், இவரு உங்களை எட்டி ஒதைச்ச கண்டக்டர், நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கலெக்டர் மன்னிப்பு கேட்டார். அது மட்டுமல்ல, அந்த கலெக்டர் சொன்னா உங்களை எட்டி உதச்ச காரணத்திற்காக இந்த கண்டக்டரை வேலையை விட்டு தூக்கிட்டோம்னு சொல்றார், வேலையை விட்டு தூக்கிட்டோம்னு சொல்றார். யாரோ ஒரு பையன் அந்த ஃபேஸ்புக்ல வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட அந்த செய்தி மறுநாள் பாத்தீங்கன்னா பெரிய வைரலா பாருங்கள் இடம் நம்முடைய ஆட்சியில வந்து இலவச பெயர்கள் பெண்களுக்கு இப்படி எட்டி உதச்சிட்டான்னு நமக்கு எதிரிகள் அரசியல் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டுச்சு. அடுத்த நாள் மறுநாள் காலை அந்த அம்மா மீன் விற்கிறாங்க, அந்த சந்தைக்கு ஒரு 20 பேர் போய் நிக்கிறாங்க, ஒரு 20 பேர் அந்த அம்மா கடை முன்னாடி. அந்த அம்மா இப்படியே பாக்குது, நேத்து தானே தம்பி எட்டி உதச்சா, இன்னைக்கு கடை வரைக்கும் வந்துட்டு ஏன்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனா அந்த பையன் கண்டக்டர் பேசல, பேசிய நபர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் பேசுறார். அம்மா நான் இந்த மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர், இவங்க இந்த மாவட்டத்தோட டிஆர்ஓ வருவாய் அதிகாரி, இவங்க தாசில்தார், இவரு இந்த பஸ்ஸோட டெப்போ மேனேஜர், இவரு அந்த பஸ்ஸை ஓட்டின டிரைவர், இவரு உங்களை எட்டி உதச்ச கண்டக்டர், நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கலெக்டர் மன்னிப்பு கேட்டார். அது மட்டுமல்ல, அந்த கலெக்டர் சொன்னா உங்களை எட்டி உதச்ச காரணத்திற்காக இந்த கண்டக்டரை வேலையை விட்டு தூக்கிட்டோம்னு சொல்றார், வேலையை விட்டு தூக்கிட்டோம்னு சொல்றார். அதெல்லாம் ரைட்டுங்க. ஆட்சித்தலைவர் போனார், தாசில்தார் போனார், டிஆர்ஓ போனார், டெப்போ மேனேஜர் போனார், எல்லாரும் போய் ஒரு அம்மாவை எட்டி வச்சதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் கலெக்டர் ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது, அது வீடியோ கால், வாட்ஸ்அப் வீடியோ கால். அம்மா உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசணும்னு அந்த வீடியோ காலை அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மாவின் முனையில் கேட்டது, அம்மா மன்னிச்சிருங்க, யார் பேசியது தெரியுமா? பெண்களை மதிக்கிற, பெண்களை தன் தாயாய் நினைக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழகத்தினுடைய முதல்வர் அவர் வீடியோ காலில் பேசுறார். அம்மா மன்னிச்சிருங்க, அந்த தம்பி தெரியாம தவறு பண்ணிட்டாரு. ஒரு பெண்மணி எங்கேயோ ஒரு குப்பத்தில் மீன் விற்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு ஒரு துன்பம் நேருகிறது, காலால் எட்டி உதைக்கப்படுகிறார். தன் ஆட்சியில் ஒரு மீன் விற்கிற ஒரு பெண்மணிக்கு ஒரு குறை என்றால் தானே நேரில் வருவேன் என்று சொல்லி வீடியோ காலில் பேசி மன்னிப்பு கேட்கிறார். அந்த அம்மா ஒத்த வரிதாங்க சொன்னுச்சு, ஐயா சாமி நீங்கெல்லாம் பெரியவங்க, நீங்க நல்லா இருக்கிறதுனால தான் நாங்கெல்லாம் நல்லா உயிரோட வாழ்றோம், நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னிச்சு. தலைவர் சொன்னார், இந்த பையனை வேலையை விட்டு நீக்கிட்டம்மா அப்படிங்கிறார். அந்த அம்மா சொன்னிச்சு, இதுதான் தமிழ்நாட்டு பெண்களினுடைய தாய் உள்ளம். அந்த அம்மா சொன்னிச்சு, ஐயா சாமி அது ஏதோ கோவத்துல எட்டி உதச்சிருச்சு, அந்த பிள்ளைக்கும் பிள்ளை குட்டி இருக்கும்ல, அந்த பிள்ளைய வேலைக்கு சேர்த்துக்குங்க, நீங்க எனக்கு ஏதாவது பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அந்த கண்டக்டர் தம்பிய வேலைக்கு சேர்த்துக்குங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. இதுதான் ஒரு அரசு நண்பர்களே, சன் ஆட்சியின் குடையின் கீழ் ஒரு கன்றுக்கு கொடுமை நேர்ந்தால் கூட தன் மகனை சக்கரத்தில் ஏற்றி ஆட்சி செய்த மன்னர்கள் வாழ்ந்த மண் இது. தன் ஆட்சியில் தன் எங்கேயோ ஒரு மூளையில் இந்த மாநிலத்தினுடைய கடைசி எல்லையில் ஒரு பெண்ணுக்கு துன்பம் நேர்ந்தால் தானே நேரில் வந்து உங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன் என்று சொல்லுகிற முத்தமிழறிஞர் கலைஞரின் பிள்ளையாக இந்த இயக்கத்தினுடைய தலைவராக நம்மை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ நீங்க பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு நாங்க சொல்றோம், ஆனால் முதலமைச்சர் சொன்னார் உரிமை பயணம். வார்த்தையை கவனிங்க, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு தந்தையாக நான் பெண்களுக்கு கொடுக்கிற உரிமை, இட்ஸ் எ ரைட் அப்படின்னார். இது சமூகத்தில் பெண்களை உயர்த்துகிற திட்டம் அப்படின்னு சொன்னார். பெண்களுக்கு மட்டும்தான் இலவசமா? பெண்களுக்கு மட்டும்தான் இலவசமா? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சொன்னாங்களே முதியவர்களுக்கெல்லாம் இலவச பயணம், நீ எங்களை மறந்துட்டீங்களே அப்படின்னு முதியவர்கள் கேட்டார்கள். முதலமைச்சர் மறுநாள் சொன்னார், பெண்கள் இந்த கண், சமூகத்தின் கண்கள், முதியவர்கள் இந்த மரத்திற்கு உழைத்த வேர்கள், உங்களுக்கும் பேருந்து பயணம் இலவசம் முதியோருக்கும் அப்படின்னாருங்க. திடீர்னு ஒரு குரல், அப்ப பெண்களும் முதியவர்கள் மட்டும்தானா? முதலமைச்சர் எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னு இன்னொரு குரல். அடுத்த நாள் அறிவித்தார்,
பெண்கள் முதியவர்களுக்கு இலவசம், அத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் சொல்லுவோம் நொண்டி முடம் என்று, அவர்களுக்கும் பேருந்தில் இலவசம். அந்த மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும். அதை விட ஒரு தாயுள்ளம் பாருங்க, பெண்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள். கடைசியா ஒரு குரல் வந்துச்சு, இந்த சமூகம் தான் எங்களை 9 அழின்னு தெருவில் போனா எங்களை கிண்டல் பண்ணோம், எங்களை நீங்களும் மறந்துட்டீங்களே முதல்வர் என்னப்ப. தங்கைகளே தம்பிகளே, நான் உங்களை மறக்கவில்லை, உங்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம், பயணித்துக் கொள்ளுங்கள் திருநங்கைகளே திருநம்பிகளே அப்படின்னா. ஒரே ஒரு திட்டம் தான், ஒரே ஒரு திட்டத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரே திட்டத்தில் பெண்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், முதியவர்கள் இந்த சமூகத்தால் மறக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், திருநங்கைகள் திருநம்பிகள் இந்த சமூகத்தில் மொத்தமாய் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஒரே ஒரு கையெழுத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள், வாய்ப்பு மறுதளிக்கப்பட்டவர்கள், இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், எல்லோருக்கும் மேம்பாடு கொடுக்கிற ஒரு ஆட்சி இருக்கிறதே, அதுதான் சிறந்த மக்களாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லத அரசு என்று சொன்னார். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரே ஒரு திட்டம் தான். நம்முடைய அமைச்சர் 2 திட்டங்களை மையப்படுத்துகிறார், 2 திட்டங்கள். இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம். இந்த ஒரே ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். நீங்க, நான் அமெரிக்காவில் பேசியிருக்கிறேன், அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன், அமெரிக்காவிலே நாடாளுமன்ற தேர்தலிலே நான் பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கிறேன். அங்கே போட்டியிட்ட அமெரிக்காவினுடைய அதிபர் தோற்று போனதற்கு காரணம், மருத்துவம் சரியில்லை என்று சொல்லி, மருத்துவம் சரியில்லை என்று சொல்லி தோற்று போனார். அப்போது நாங்கள் ஒரு அறிக்கையை இங்கே தாக்கல் செய்தோம். அந்த அறிக்கையினுடைய நகல் இங்கே பார்க்கிற போது, மருத்துவம் தேடி நீங்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டும், மருத்துவம் தேடி நீங்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டும், ஆனால் தொற்றா நோய்களுக்கு வீடு வீடாய் வாசல் வாசலாய். ஒண்ணு மேல ஒரு சின்ன செய்தி கேட்கிறேன், ஏன்னா இந்த பகுதிக்கு புதுசு, சூளைப்பள்ளம் வந்து நான் இங்க பேசுனது கிடையாது, ஆனா புதுசு. இங்க இருக்கிற ஒரு தெருவுல நம்ம வீட்டு பிள்ளை கர்ப்பமா இருக்கு, நம்ம வீட்டு பிள்ளை கர்ப்பமா இருக்கு இருக்கா அப்படின்னு வச்சுங்க, பக்கத்துல இருக்கிற பிஹெச்ல இருந்து ஒரு வெள்ள புடவை கட்டிக்கிட்டு ஒரு அம்மா வந்து வீட்டு வாசல்ல நின்று, என்னம்மா மருந்து சாப்பிட்டியா, செக்அப் பண்ணியா, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, வெயிட் சரியா இருக்கான்னு கேக்குறாங்களா, சத்தம்மா கேக்குறாங்களா. இதுதாங்க எங்க ஆட்சி, இதுதான் எங்க ஆட்சி. இல்லம் தேடி மருத்துவம். இன்னைக்கு அண்ணன் போயிட்டு வந்திருக்கார் பாவம், அவரு ஓடிடுவாரு. இவரு கூட இருக்கிற ஆபீசர்லாம் படாத பாடு. இவரு 4 கிலோமீட்டர் செங்குத்தா மேல ஏறாரு. எதுக்கு? இல்லம் தேடி மருத்துவத்திற்கு, ஒரு மருத்துவ பயனாளிக்கு மருத்துவ பட்டகம் அளிக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் மலையேறி போய் மருந்து கொடுக்கிறார். அதை போல உயிர் காக்கும் உன்னத திட்டம், அந்த 48 மணி நேரத்தில் உயிரை காக்கக்கூடிய திட்டம், இப்படி பல அரிய திட்டங்களை இந்த சமூகத்திற்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ரோடு ஓட்டம் சாலை ஓட்டம் என்று உங்களிடத்திலே உரிமை கேட்கவில்லை. நீங்கள் இனிமேல் வருகிற தேர்தல்களில் மாற்று கட்சியினர் வருவார்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்போது ஒரு கேள்வி கேளுங்கள், எங்களை மனிதர்களாக மதித்து, எங்களுக்கு சொத்துரிமை கொடுத்து, சமூக உரிமை கொடுத்து, கல்வி உரிமை கொடுத்து, எங்கள் வருங்கால சந்ததியினர் எங்களை போற்றுகிற அளவிற்கு எங்கள் சமூகத்தை, பெண் சமூகத்தை உயர்த்தியது திமுகவும் கலைஞரும் உதயசூரியனும், அதற்கு பிறகு அவருடைய மகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான், அவர்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று என்னாலும் உங்கள் கை வாக்குச்சாவடிக்கு போகிற போது, இந்த கை அந்த வாக்கு பொத்தானை அழுத்துகிற போது, இந்த கை வாக்களிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தது உதயசூரியன் என்கிற சிந்தனை உங்களுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.